பண்டிகை காலம் நெருங்குவதால் பூக்களின் விலையில் தொடர் ஏற்றம். மல்லிகை பூ கிலோ 1600 ரூபாய்க்கு விற்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் விநாயகர் சிலை வைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. விநாயகர் சிலைகளை வாகனங்களில் எடுத்து செல்ல தடையில்லை என அரசு அறிவிப்பு. சாக்கடைகள் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்வதில் மனிதர்களை ஈடுபடுத்த தடை. நகராட்சி மாநகராட்சி நிர்வாகங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. சென்னை வானகரம் மீன் மார்க்கெட்டில் ரசாயன பொருள் கலந்த மீன்கள் பறிமுதல். ரசாயனத்தை கண்டறியும் இயந்திரத்தை கொண்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோதனை. திருவையாறு அருகே வாய்க்காலில் தண்ணீர் வராததால் தரிசாக மாறிய 5000 ஏக்கர் நிலங்கள். சம்பா சாகுபடிக்கு நாற்றுவிட முடியாமல் விவசாயிகள் தவிப்பு. கேரளத்தில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரிப்பு. தினசரி பாதிப்பு 30,000 கடந்ததால் கேரள தமிழக எல்லையில் தீவிர கண்காணிப்பு. ஜவுளித்துறையில் 10,683 கோடி ரூபாய் மதிப்பில் உற்பத்தி சார்ந்த மானிய திட்டத்திற்கு மத்திய அரசு புதன்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பெண்கள் சேர பாதுகாப்பு படை அனுமதி அளித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பெங்களூரு மாநகரில் விநாயகர் சதுர்த்தியன்று இறைச்சி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இதுவரை 70.75 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரியில் நிபா வைரஸால் 68 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கேரள மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாடு முழுவதும் 261 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்து இந்தியாவுடன் ஆலோசிப்பதற்காக ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் நிக்கோலாய் பட்ருஷேவ் இருநாள் பயணமாக புதுடில்லி வந்துள்ளார். தனித்தன்மை வாய்ந்த பல தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் ஆப்பிள் நிறுவனம் தன்னுடைய புதிய தயாரிப்பான iPhone 13 வரும் 14 அறிமுகப்படுத்த உள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற வீரர்களுக்கு தானிய உணவு சமைத்து பரிமாறி மகிழ்ச்சி அடைந்தார் பஞ்சாப் முதல்வர் அமரிந்தர் சிங். இஸ்லாமிய சட்டங்களுடன் முரண்பாடு இல்லாத சர்வதேச சட்டங்கள் ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவற்றை கடைபிடிப்பதில் உறுதியாக இருப்பதாக தலிபான்கள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மல்லிகை, முல்லை, சம்மங்கி, செண்டுமல்லி, கோழிக்கொண்டை உள்ளிட்ட மலர்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இங்கு விளையும் பூக்கள் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு ஈரோடு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் ஆவணி வளர்ப்பிறை, சுபமுகூர்த்தம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நெருங்குவதால் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ கிலோ 1600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும், சம்பங்கி கிலோ 240 ரூபாய்க்கும், முல்லை கிலோ 800 ரூபாய்க்கும், செண்டுமல்லி கிலோ 100 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 120 ரூபாய்க்கும் விற்பனையாகின. பூக்களின் விலை அதிகரித்ததால் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டிற்கு பூக்களை கொண்டு வந்த விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனா்.
பாதாள சாக்கடைகள் கழிவுநீர் தொட்டிகள் சுத்தம் செய்வதில் மனிதர்களை பயன்படுத்துதல் கூடாது என்றும் விஷவாயு தாக்கி உயிரிழந்தவர்கள் நிவாரணம் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர்கள் சிலர் பொதுநல வழக்கு தொடர்ந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தற்போது யாரும் மனிதர்களை பயன்படுத்துவது இல்லை என்றும் இயந்திரங்கள் தான் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தமிழகத்தில் மாநகராட்சி நகராட்சி ஆணையர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுகளை அகற்ற மனிதர்களை பயன்படுத்துவது இல்லை என்ற உறுதிமொழியை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 6 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். புதுச்சேரியில் விநாயகர் சிலை வைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை புதுச்சேரி அரசு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடங்களில் விநாயகர் சிலைகளை வைக்கக்கூடாது, விநாயகர் சிலை வைப்பதற்கான இடங்களுக்கு காவல்துறையினரின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சிலை வைக்கப்படும் இடங்களில் கொரோனா தடுப்பு விதிகளுடன் 25 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்றும், விநாயகர் சிலைகளை கரைக்க வாகனங்களில் எடுத்துச் செல்லலாம், ஆனால் ஊர்வலமாக செல்ல தடை விதிக்கப்படுவதாகவும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வானகரம் மீன் மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்பு மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் திருவேற்காடு நகராட்சி அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அந்த ஆய்வில் கெட்டுப்போன 15 கிலோ மீன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அழித்தனர். தொடர்ந்து பார்மலின் கலந்து உள்ளதா என்பதை கண்டறியும் எந்திரங்கள் கொண்டு அதிகாரிகள் சோதனை செய்தனர். அங்கு மீன் வாங்க வந்த பொதுமக்களிடம் கெட்டுப்போன மீன்கள் மற்றும் பார்மலின் கலந்த மீன்களை கண்டறிவதற்கான வழிமுறைகளையும் செய்து காட்டியதுடன் பார்மலின் கலந்த மீன்களை உண்பதால் புற்றுநோய் உட்பட பல்வேறு நோய்கள் தாக்கக்கூடும் என்பது குறித்தும் விளக்கம் அளித்தனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் சாகுபடிக்காக இந்த ஆண்டு வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டும் பல இடங்களில் விவசாய பணிகள் முழுமையாக நடைபெறவில்லை. திருவையாறு அருகே உள்ள திருப்பந்துருத்தி, திருவாளம்பொழில், காட்டுக்கோட்டை, கரூர் ஆகிய பகுதிகளில் இருபோக சாகுபடி நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு திருவிழாம்பொழில் வாய்க்காலில் தண்ணீர் வராததால் குருவி சாகுபடி ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது நீண்டகால பயிரான சம்பா பயிரை சாகுபடி செய்யலாம் என விவசாயிகள் நாற்றுவிட காத்திருந்த நிலையில் சம்பா சாகுபடிக்கும் தண்ணீர் கிடைக்காததால் இந்த பகுதிகளில் மட்டும் சுமார் 5000 ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக கிடக்கின்றன என விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். எனவே தஞ்சை மாவட்ட ஆட்சியர் இப்பகுதிக்கு வந்து பார்வையிட்டு உடனடியாக திருவாளம்பொழில் வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிடவும் சம்பா சாகுபடியை தொடங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இம்மாதம் 2ஆம் தேதிக்கு பின்னர் கேரளாவில் மீண்டும் 30,000 கடந்து கொரோனா தினசரி தொற்று பதிவாகியுள்ளது. கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,71,295 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் 30,196 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநில தலைநகரான திருவனந்தபுரத்தில் 2,900 பேருக்கும், கொல்லத்தில் 2,717 பேருக்கும், பாலக்காட்டில் 2,288 பேருக்கும், வயநாட்டில் 894 பேருக்கும், தமிழகத்தின் அண்டை மாவட்டமான இடுக்கியில் 1,333 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தமிழக கேரள எல்லையில் கண்காணிப்பு பணிகளை மாநில சுகாதாரத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அப்பாத்துறை ஊராட்சியில் உள்ள மேலவாளாடியில் எழுந்தருளியிருக்கும் 100 வருட பழமையான அருள்மிகு ஸ்ரீ வைகுண்ட விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி யாகசாலை மூர்த்த கால் நடுதல் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 6ஆம் தேதி காவிரி நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து யாகசாலை பூஜைகள் தொடங்கி விக்னேஸ்வர பூஜை, தன பூஜை, வாஸ்து சாந்தி மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான 2ஆம் கால யாகசாலை பூஜை தொடங்கி 96 வகை திரவிய ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று மூலவர் ஸ்ரீ வைகுண்ட விநாயகருக்கு அமைந்துள்ள விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு விநாயகரை தரிசனம் செய்தனா்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையம் நுழைவாயில் பகுதியில் பழக்கடைகள் பூக்கடைகள் உள்ளிட்ட 50-க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன. தொடர் முகூர்த்த தினம், விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட சுப முகூர்த்தம் என்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் கூடினர். ஏராளமான பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு சமூக இடைவெளியை மறந்து முகக்கவசம் அணியாமலும் பொருட்களை வாங்குவதில் மும்முரம் காட்டினர். இதனால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதோடு பேருந்து வெளியே செல்ல முடியாமல் ஓட்டுநர்கள் தவித்தனர். பேருந்து செல்லும் வழியில் இருபுறத்திலும் வாகனங்களை நிறுத்திக் கொண்டு பொருட்களை வாங்கியதால் நடந்து செல்பவர்களும் கடும் அவதியுற்றனர். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பூந்தமல்லி நகராட்சியில் நடமாடும் கொரோனா தடுப்பூசி தொடக்க விழா நடைபெற்றது. இதில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் கலந்து கொண்டு நடமாடும் கொரோனா தடுப்பூசி குழுவை தொடங்கி வைத்தார். பூந்தமல்லி நகராட்சி வளாகத்தில் இருந்து 10-க்கும் மேற்பட்ட வாகனங்களில் கொரோனா தடுப்பூசி குழு புறப்பட்டு பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட 21 வார்டுகளிலும் தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்புகளை வெளியிட்டு பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் அவசியத்தை வலியுறுத்தின. இதில் பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி, திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின்போது சுகாதாரத்துறை சார்பில் கானா பாடலும் இயற்றி அறிமுகம் செய்யப்பட்டது. கேரள மாநிலத்தில் நிஃபா வைரஸ் பாதிப்பால் சிறுவன் ஒருவன் உயிரிழந்த நிலையில் தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு மற்றும் மருத்துவ சோதனை பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தென் மாவட்டங்களில் நிஃபா அறிகுறியுடன் உள்ளவர்களை பரிசோதனை செய்து சிகிச்சை அளிப்பதற்காக மதுரை அரசு மருத்துவமனையில் சிறப்பு வார்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 20 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவில் 24 மணி நேரமும் கண்காணித்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடந்த செப்டம்பர் 1 தேதி முதல் தமிழகத்தில் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை மண்டலத்திற்கு உட்பட்ட மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் 26 அரசு கல்லூரிகள், 42 அரசு உதவி பெறும் கல்லூரிகள், 87 தனியார் கல்லூரிகள் என மொத்தம் 155 கல்லூரிகள் உள்ளது. மொத்த மாணவர்களில் இதுவரை 66.66% மாணவ மாணவியர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். இன்னும் 2 வாரத்திற்குள் 100% மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் காலத்தில் குளிக்க சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 600-க்கும் மேற்பட்ட மக்கள், சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்தவர்களும் வாழ்வாதாரம் பெற்று வந்தனர். இந்நிலையில் கொரோனா அச்சம் காரணமாக அருவிகளுக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டன. இதன் காரணமாக கடைகளை ஏலத்தில் பெற்றவர்கள் வாடகை கட்ட இயலாத நிலைக்கும் மின் கட்டணம் கட்ட இயலாத நிலைக்கும் தள்ளப்பட்டனர். இந்நிலையில் தற்போது பல சுற்றுலா தலங்களுக்கு தளர்வு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றாலத்தில் மட்டும் தளர்வுகள் அறிவிக்கப்படாததால் வியாபாரிகள், சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். அருகில் உள்ள கேரள மாநிலத்தில் கூடல் பாலருவி, கும்பா உருட்டி அருவிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றாலத்திலும் தடையை நீக்க வேண்டும் என வணிகர்கள், வியாபாரிகள், விடுதி உரிமையாளர்கள், சுற்றுலாப் பயணிகள் ஆகியோர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியில் பலத்த காற்று வீசி வரும் நிலையில் திடீரென துறைமுகத்திலிருந்து சங்குமால் வரை உள்ள பகுதிகளில் கடல் நீர் சுமார் 50 தூரத்திற்கு உள்வாங்கியது. இதனால் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறிய ரக நாட்டு படகுகள் தண்ணீரின்றி மணலில் நின்றன. இதேபோல் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் கடல் நீர் உள்வாங்கியதால் கடலுக்குள் உள்ள பாறைகள் அனைத்தும் தண்ணீரின்றி காண முடிவதுடன் பக்தர்களால் பூஜை செய்து கடலுக்குள் விட்டுச் செல்லப்பட்ட சிவலிங்கமும் தண்ணீரின்றி தெளிவாக காண முடிந்தது. ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 நேரம் பலத்த மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஓமலூரில் திடீரென பெய்த மழைக்கு மக்கள் சாலை ஓரங்கள் மற்றும் கடைகளில் ஒதுங்கி நின்றனர். பள்ளி மாணவிகள் மழையில் நனைந்தபடியே சாலையில் நடந்து வந்தனர். பேருந்து நிலையத்தில் பயணிகள் மழையில் நனைந்தபடி ஓடி சென்று பேருந்தில் ஏறியதை காண முடிந்தது. தொடர்ந்து பெய்த மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சாக்கடைகள் அடைப்பால் கழிவுநீரும் கலந்து தெருவில் வெள்ளமாக ஓடியது. இதனால் நடைபாதை காய்கறி கடைகளின் பொருட்கள் அடித்துச் செல்ல பட்டன.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி உண்டியல் என்னும் பணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 4 மாதங்களுக்கு பின்னர் கோவில் உண்டியலில் பெறப்பட்ட காணிக்கைகள் என்னும் பணி நேற்று கோவிலின் மண்டபத்தில் நடைபெற்றது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு பாத்தியப்பட்ட பத்ரகாளி அம்மன் கோவில், நம்பு நாயகி அம்மன் கோவில், ராமர் தீர்த்தம், லட்சுமண தீர்த்தம், ஜடாயு தீர்த்தம் உள்ளிட்ட கோவில்களில் பக்தர்கள் மூலம் தரப்பட்ட காணிக்கைகளை கோவில் பணியாளர்கள் மூலம் கைப்பற்றி காணிக்கைகள் கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டு உண்டியல் என்னும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரம் எண்ணிக்கை முடிவில் வெளியிடப்பட உள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்தது. மதுரை சக்கிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தடகள வீராங்கனை ரேவதி வீரமணி பெற்றோரை இழந்து பாட்டியின் கவனிப்பில் வளர்ந்தவர். கல்லூரியில் படித்த இவர் தடகள பயிற்சியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதில் ஜூனியர் தேசிய சாம்பியன்ஷிப்பிலும் பின்னர் சீனியர் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் பதக்கங்களை பெற்றார். தொடர்ந்து கடந்த மாதம் ஜப்பான் டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் தடகள போட்டியில் இந்தியாவின் சார்பில் இவரும் பங்கேற்று தடம் பதித்தார். இதையடுத்து தெற்கு ரயில்வே சார்பில் விளையாட்டுத்துறை, சாரண சாரணியர், கலைத்துறை ஆகியவற்றில் முன்னணியில் உள்ளவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ரேவதிக்கு மதுரை ரயில்வே கோட்டத்தில் ஏற்கனவே கமர்ஷியல் கிளார்க் பணி வழங்கப்பட்டிருந்தது. தற்போது அவருக்கு ஊழியர் நல ஆய்வாளராகவும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாம்பாள்புரம் கிழக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த விக்னேஸ்வர் பொறியியல் பட்டதாரியான இவர் தனது தெருவில் நாய் ஒன்று 7 குட்டிகளை ஈன்ற நிலையில் உயிரிழந்ததை கண்டார். இதையடுத்து குட்டிகளை பாதுகாப்புடன் மீட்ட அவர் தனது வீட்டில் அட்டை பெட்டியில் வசதியான ஏற்பாட்டை செய்து பாதுகாத்து வருகிறார். மேலும் நாய்க்குட்டிகளுக்கு குழந்தைக்கு கொடுக்கும் பால் டப்பாவை பயன்படுத்தி பால் கொடுத்து கவனித்து வருகிறார். தனது பணிகளுக்கிடையே கிடைக்கும் ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி 7 நாய்க்குட்டிகளையும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகிறார். 2 ஆண் குட்டிகள், பெண் குட்டிகள் என 7 நாய்க்குட்டிகளும் கண் திறக்கும் வரை பார்த்துக் கொள்ள இருப்பதாகவும் அதற்கு பிறகு கேட்பவர்களுக்கு நாய்க்குட்டிகளை வளர்ப்பதற்கு கொடுக்கலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் விலை உயர்ந்த வெளிநாட்டு நாய்களை வாங்கி வீட்டில் வளர்ப்பதற்கு பதில் நம் நாட்டைச் சேர்ந்த நாட்டு நாய்களை வளர்க்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் புகழ்பெற்ற பிள்ளையார் கோவில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவில் வாயிலில் கொடியேற்றப்பட்டு 10 நாட்கள் சிறப்பு பூஜைகள், ஆராதனை வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம். 10ஆம் நாள் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படும் நிலையில் தேரோட்டம் மற்றும் சந்தன காப்பு அலங்காரமும் ரத்து செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் கடந்த சில மாதங்களாக பெய்து வரும் மழையை தொடர்ந்து மேய்ச்சல் நிலங்கள் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் ஆடுகளை வயல்வெளிகள் மேய்ச்சல் நிலங்களில் மேயவிட்டு வளர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள கலர்காடு, முத்துநாயக்கன்பட்டி, கரிசல்பட்டி, பாலக்குட்டப்பட்டி, செல்லப்பிள்ளைக்குட்டை, பாகல்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் திருடப்பட்டுள்ளது. கிராமங்களில் ஆடுகள் மேய்வதை நோட்டமிடும் திருட்டு கும்பல் ஆம்னி கார்களில் வந்து வயல் மற்றும் சாலையோரங்களில் மேயும் ஆடுகளை கார்களில் அடைத்து செல்வதும் இருசக்கர வாகனத்தில் வந்து தூக்கிச் செல்வதும் தொடர்கிறது. இவ்வாறு ஆடுகள் திருட்டு குறித்த புகார்கள் மீது ஓமலூர் போலீசார் உரிய விசாரணை மற்றும் நடவடிக்கைகள் எடுக்காததால் கிராமப்புற பகுதிகளில் ஆடுகள் திருட்டு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் ஆடுகள் திருட்டு விவகாரத்தில் தொடர்புடைய கும்பலை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராமப்புற ஆடு வளர்க்கும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த குன்றத்தூர் பல்லாவரம் நெடுஞ்சாலையின் அருகே இயங்கி வரும் அரசு மதுபான கடையால் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த சூழலில் போதை குடிமகன் ஒருவர் தன்னை மறந்து சேற்றை சுவைத்துக் கொண்டு ஏதோ தன்னுடைய வீட்டின் படுக்கையறையில் படுத்து உருண்டு உறங்குவது போல் நினைத்து உறங்கினார். இந்த காட்சியை கண்ட பொதுமக்கள் மது விற்பனையில் கவனம் கொள்ளும் அரசு பொதுமக்களின் நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டுமென கவலை தெரிவித்தனர். இதேபோல் பூந்தமல்லி அடுத்த நசரத் பேட்டை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து உள்ள 2 கடைகள் உள்ளன. இவ்வழியே காவல் நிலையம், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்கள் என ஏராளமானோர் கடந்து செல்கின்றனர். மேலும் அடிக்கடி வாகன விபத்தும் இந்த பகுதியில் ஏற்படுவதால் இந்த 2 டாஸ்மாக் கடைகளையும் அகற்ற அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
தஞ்சை மாவட்டம் பந்தநல்லூர் அருகே கோவில் ராமபுரம் பகுதியில் பலத்த சத்தத்துடன் வெடி வெடித்தது. இதையடுத்து சத்தம் வந்த பகுதியில் கூடிய மக்கள் அங்குள்ள தெருநாய் ஒன்று வாய் சிதறி இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்ததை கண்டு பந்தநல்லூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் எவ்வாறு வெடி வெடித்தது என்பது குறித்தும் நாய் மரும பொருளை கடித்ததால் இச்சம்பவம் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் அந்த மரும பொருள் வயல்வெளிகளில் நரிகளை வேட்டையாட நரிக்குறவர்கள் பயன்படுத்தும் வெங்காய வெடியாக இருக்கலாம் எனவும் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முகூர்த்த தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் ஒரே நேரத்தில் 10 மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. இதனால் அந்த கோவிலில் 500 மேற்பட்டோர் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமல் முகக்கவசம் அணியாமல் குவிந்ததால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த முகூர்த்த நாள் வருவதால் கோவில் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் கொரோனா தொற்று பரவாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் திருவள்ளுவர் சாலையில் நகராட்சி முழுவதும் குழாய் பதிக்கும் பணி நடைபெற்றது. அப்போது தோண்டப்பட்ட குழியை சரியாக மூடாமல் வெறும் மணலை போட்டு மூடிவிட்டனர். இதனால் அந்த வழியாக எம்சாண்ட் ஏற்றி வந்த டிராக்டர் மணலில் புதைந்தது. இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் மணலில் புதைந்திருந்த டிராக்டரை மீட்டு போக்குவரத்தை சரி செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பணிபுரிபவரான கிரகத்துறை மருத்துவமனையில் பணியின்போது இவர் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனம் நாகலாபுரம் பகுதியைச் சேர்ந்த முனியசாமி என்பவர் திருடியதாக சிசிடிவி மூலமாக போலீசார் உறுதி செய்தனர். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பச்சைக்குப்பம் பகுதியில் வசித்து வரும் விவசாயி கணேசன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரது வீடுகளில் புகுந்த திருடர்கள் அங்கிருந்து 10 தங்க நகைகள் மற்றும் 17,000 ரொக்க பணத்தை திருடி சென்றுள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்தவர்கள் காரை நிறுத்தியிருந்தனர். அதில் ஒரு சொகுசு காரில் இருந்து எதிர்பாராத விதமாக கார் பேனட்டிலிருந்து திடீரென புகை வர ஆரம்பித்தது. இதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் இருந்தவர்கள் தண்ணீரை கொண்டு தீயை அணைத்தனர். அதற்குள் இன்ஜின் பகுதி முழுவதும் தீயில் எரிந்து நாசமானது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஸ்டேட் வங்கி அருகே உள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் அடுப்புகளை எரித்து பார்ப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த கேஸ் சிலிண்டரில் தீப்பிடித்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து தீயை அணைப்பதற்குள் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாமூல் கேட்டு பாத்திரக்கடை உரிமையாளரை இளைஞர்கள் சிலர் தாக்கிவிட்டுச் சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கருணா மற்றும் அவரது கூட்டாளிகளை தேடி வருகின்றனர். நிலையில் அன்றைய தினமே அதே இளைஞர்கள் சின்ன சுப்புராயப்பிள்ளை வீதியில் உள்ள ஒரு துணிக்கடையிலும் மாமூல் கேட்டு கடையின் உரிமையாளரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியது. இதுகுறித்தும் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். இரண்டாயிரத்து 2020 ஜனவரி 1 முதல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படியை முழுமையாக வழங்கக் கோரி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு ஸ்ரீரங்கராயன் தலைமை வகித்தார். இதில் 50 மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பயிர் காப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்கக் கோரியும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு லாபகரமான விலையை நிர்ணயிக்கக் கோரியும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி பாரதிய கிசான் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியர் லலிதாவிடம் வழங்கி வலியுறுத்தினர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பெரும்பள்ளம் கிராமத்தில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் குடிநீர் குழாய் சேதமாகி கடந்த ஒரு மாதமாக குடிநீர் சரிவர விநியோகம் இல்லை என கூறப்படுகிறது. இதனால் இந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் செய்யாறு ஆரணி சாலையில் ஒரு மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கடந்த 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக வாடகை கட்டிடத்தில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் நேதாஜி நகர் அருகே கட்டி முடிக்கப்பட்ட புதிய அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். ஆஸ்பத்திரி தெருவில் அப்துல் காதர் என்பவரது குடோனில் சோதனை மேற்கொண்டபோது பான்பராக், குட்கா, பில்டர் ஹான்ஸ் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்வது தெரியவந்தது. காவல்துறையினர் அவரை கைது செய்து 30,000 ரூபாய் மதிப்பிலான 31.700 கிலோகிராம் எடை கொண்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனா்.